ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஷாஷா எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வே வரலாறு. முதல் பயணிகள் ரயில் 1853 இந்தியாவில் போர்பந்தர் மற்றும் தானே ஆகிய இரு இடங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது. ரயில் போக்குவரத்திற்கான திட்டம் முதன் முதலில் 1832 பரிந்துரைக்கப்பட்டது. எனினும் அடுத்த 10 எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 1844 அப்போதைய கவர்னர் ஜெனரலான ஹார்டிங் பிரபு என்பவர் தனியார் ரயில் போக்குவரத்தினை தொடங்க அனுமதித்தார். 2 புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. கிழக்கிந்திய கம்பெனியானது அவற்றுக்கு உதவ கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆங்கிலேய முதலீட்டாளர்களின் ஈடுபாட்டினால் சில ஆண்டுகளிலேயே நிறைய ரயில் நிறுவனங்கள் தோன்றின. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து 22/12/1851 ரூர்க்கிக்கும் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்ல துவங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பயணிகள் ரயிலில் 16 April 1853 அன்று மும்பைக்கும் தானேக்கும் இடையே இயக்கப்பட்டது. அப்பாதையின் நீளம் 34 கிலோமீட்டர்கள் ஆகும். ஆங்கில அரசு தனியார் ரயிலில் போக்குவரத்தினை வணிக ரீதியாக ஊக்குவிப்பதன் காரணமாக நிறைய நிறுவனங்கள் துவங்கப்பட்டன. திட்டம் நிறைவடைந்த பின் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் அது வரும். எனினும் நிர்வாகத்தினை தனியாரே நடத்தினர். 1880 வாக்கில் இந்த வலையமைப்பானது சுமார் 14,500 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருந்தது. இவற்றில் பெரும் பகுதியானது நாட்டின் 3 முக்கிய நகரங்களான மும்பை, கொல்கத்தா, சென்னை ஆகியவற்றிலிருந்து நாட்டின் உட்பகுதியை இணைத்தது. 1895 இந்தியா ரயில் என்ஜின்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தது. மேலும் 1896 உகண்டா ரயில்வேயினை தொடங்க இந்தியா பொறியாளர்களையும் ரயில் என்ஜின்களையும் அனுப்பியது. தற்போதுள்ள ஆந்திர பிரதேசம், ஒரிசா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் முன்பின் இருந்த இராச்சியங்களை தங்களுக்கென ரயில் அமைப்புகளை ஆரம்பித்தன. 1901 இந்திய ரயில்வே வாரியம் அமைக்கப்பட்டது. எனினும் அதனுடைய அதிகாரங்கள் வைஸ்ராய் கர்சன் பிரபுவிடமே இருந்தன. இந்திய ரயில்வே வாரியம் அரசின் வணிக மற்றும் தொழில்துறையின் கீழ் இயங்கியது. இதில் 3 உறுப்பினர்கள் இருந்தனர். இந்திய ரயில்வே ஊழியர் தலைவர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு ரயில்வே மேலாளர் மற்றும் ஒரு ரயில்வே நிறுவனத்தின் முகவர் ஆகியோர் ஆவார்கள். வரலாற்றில் முதன்முறையாக ரயில்வே லாபம் ஈட்டியது. 1907 ஏறத்தாழ அனைத்து ரயில் நிறுவனங்களும் அரசினால் கையகப்படுத்தப்பட்டன. அதற்கு அடுத்த ஆண்டு மின்சார ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் உலகப்போரின் காரணமாக ஆங்கில அரசு இந்தியாவிற்கு வெளியில் ரயில்வேயினை இயக்கியது. இதனால் போரின் முடிவில் ரயில்வே மோசமான நிலையில் இயங்கியது. இதனால் 1920 அரசு ரயில்வே நிதியினையும் அரசின் மற்ற வருவாயினையும் தனியாக பிரித்தது. நினைவு அஞ்சல் தலை. 2 உலகப்போரின் போது ரயில்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திரும்பிவிட்டன. 1947 இந்திய விடுதலை அடைந்த போது ரயில்வேயின் பெரும் பகுதி அப்போது புதிதாக உருவாக்கப்பட்ட பாகிஸ்தான் நாட்டுக்கு சொந்தமானது. முந்தைய இந்திய சமஸ்தானங்களின் 32 ரயில் அமைப்புகள் உட்பட மொத்தம் 42 ரயில் அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டு அதற்கு இந்திய ரயில்வே என்று பெயரிடப்பட்டது. 1951 ரயில்வே அமைப்பு முறை கைவிடப்பட்டு அவை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன. இந்திய ரயில்வேயில் 1952 மொத்தம் 6 மண்டலங்கள் இருந்தன. இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் காரணமாக ரயில் இயந்திரங்களை சொந்தமாக தயாரிக்க ஆரம்பித்தது. 1985 நீராவி ரயில் இயந்திரங்கள் பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டது. 1995 ரயில் முன்பதிவு முழுவதும் கணினி மயமாக்கப்பட்டது. இந்திய ரயில்வே மண்டலங்கள். வடக்கு ரயில்வே NR
டில்லி, வடகிழக்கு ரயில்வே NER கோராக்பூர், வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே NFR குவஹாத்தி, கிழக்கு ரயில்வே ER கொல்கத்தா, தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, தென் மத்திய ரயில்வே SCR ஜெகந்திராபாத், தென்னக ரயில்வே SR சென்னை, மத்திய ரயில்வே CR மும்பை, மேற்கு ரயில்வே AWR மும்பை, தென்மேற்கு ரயில்வே SWR ஹரிப்லி, வடமேற்கு ரயில்வே NWR ஜெய்ப்பூர், மேற்கு மத்திய ரயில்வே WCR ஜபல்பூர், வடமத்திய ரயில்வே அகமதாபாத், தென்கிழக்கிய ரயில்வே பிகாஸ்பூர், கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே ஹரிப்பூர். தேங்க்யூ. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.